ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டர் நெல்சன் அவர்கள் குங்குமம்க்கு கொடுத்த இன்டர்வியூ வந்துச்சு. ஸோ ஃபுல் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் மேட்டரை பார்த்துடலாம். அதாவது பீஸ்ட் படத்தில் தளபதியோட நேம் வீர ராகவன். இதை வந்து நெல்சன் அவர்களே இந்த இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வீல ஸ்டார்ட் ஆகி எண்ணில் முடிகிற நேம் இதுதான். நேற்றே நிறைய பேர் கமெண்டில் கரெக்டாக கெஸ் பண்ணாங்க. அண்டு பேர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபுல் இன்டர்வியூக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் படத்துக்கு பீஸ்ட்னு ஏன் டைட்டில் வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, டாக்டர் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ கொரோனாவால் ஷூட்டிங் நின்றுடுச்சு. ஸோ அந்த கேப்பில் ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு கதை, அண்ட் முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சு ஒரு கதை அப்படின்னு மொத்தம் ரெண்டு கதையை ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அண்ட் அந்த பெரிய ஹீரோவுக்கான கதையை தளபதியை மனசில் வச்சே எழுதினேன். அண்ட் அதே சமயம் தளபதி பண்ணலன்னா இந்த ஸ்கிரிப்டை பண்ணவே கூடாது, அப்படியே தூக்கி ஓரம் போட்டுறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எழுதினேன். ஏன்னா இந்த கதையை விஜய் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் இதை நான் விஜய் சார்கிட்டே கூட சொல்லிட்டேன். ஸோ ஒரு மாஸ் ரஃப் ஹீரோவை நான் எப்படி காட்டணும்னு நினைச்சனோ அதுக்கு ஆப்டா பீஸ்ட் டைட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டைட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் சார் எப்படி இந்த கதையில இம்ப்ரஸ் ஆனாரு அப்படின்னு கேட்டதுக்கு, தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவை நீங்க சுலபமா ரீச் பண்ண முடியும்னா அது விஜய் சார் மட்டும்தான். எல்லாருமே அவரை பார்க்கவே முடியாது, சந்திக்கவே முடியாது நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா உண்மை அது இல்ல. புது புது இயக்குநர்கள் கிட்ட கூட அவர் கதை கேட்டு இருக்காரு. ஸோ அவரை மீட் பண்ணணும்னு முயற்சி பண்ண ரெண்டே நாள்ல அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அண்ட் ரெண்டு மணி நேரம் பீஸ்ட் படத்தோட கதையை அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கும் பிடிச்சது. அப்படிதான் பீஸ்ட் படம் டேக் ஆஃப் ஆச்சு. அண்ட் அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின்டு பர்சன் பார்க்கவே முடியாது. ரொம்பவே சிம்பிளா இருப்பாரு, யார பத்தியும் பொருளி பேச மாட்டாரு. அதே சமயம் குழந்தைத்தனமான செய்கைகளை அவர்கிட்ட பார்க்கலாம். செம கூல் அண்ட் சில்லான பர்சன் அவரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் டிவியில ஒர்க் பண்ணும் போதே கலாநிதி மாறன் அவர்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இவ்வளவு மக்களை சன் டிவி மூலமா கட்டி போட்டிருக்காரு. ஸோ அதை எப்படி பண்ணாருன்னு எனக்கு ஆச்சரியம். அண்ட் பீஸ்ட் கதையை கலாநிதி மாறன் அண்ட் தளபதி கிட்ட ரெண்டு மணி நேரம் நேரேட் பண்ணது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அண்ட் நான் வாய் திறந்து கேட்காமலே படத்துக்கு நிறைய செலவு பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஸோ அதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் பீஸ்ட் படத்தோட கதை என்னன்னு கேட்டதுக்கு, திரும்ப திரும்ப சொல்றேன், இது விஜய் சாருக்கான கதை. ஸோ அவர் இல்லைன்னா நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன். இதுல விஜய் சார் ஒரு ரா ஆபீசர், அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாற்றாரு. ஸோ அதை சுத்தி நடக்கிறது தான் கதை. அண்ட் அனிருத் பத்தி கேட்டதுக்கு, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் அரபி குத்து சாங் ட்ரெண்ட் ஆகணும்னு தான் பண்ணோம், பட் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் போகும்னு தெரியாது. அண்ட் பீஸ்ட் ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சன் பிக்சர்ஸ் விஜய் சார் மூணு பேர் சேர்ந்தா என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது கண்டிப்பா படத்துல இருக்கும். கண்டிப்பா படம் மக்களை என்டர்டெயின் பண்ணும். அண்ட் படத்துல தளபதியோட நேம் வீர ராகவன் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்டர்வியூ முடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெல்சன் அவர்களோட இந்த இன்டர்வியூலாம் கேட்க கேட்க பீஸ்ட் மேல இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் கூடுது. அண்ட் நாளைக்கு வேற ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் எப்படியாச்சும் நல்லா இருந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பீஸ்ட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.